بسم الله الرحمن الرحيم والليل اذا يغشى والنهار اذا تجلى وما خلق الذكر والانثى ان سعيكم لشتى فاما من اعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى واما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله اذا تردى ان علينا للهدى وان لنا للاخره والاولى فانذرتكم نارا تلظى لا يصلاها الا الاشقى الذي كذب وتولى وسيجنبها الاتقى الذي يؤتي ما له يتزكى وما لاحد عنده من نعمه تجزى الا ابتغاء وجه ربه الاعلى வரமத்துலாஹ் வரகாத்து முத்தகீன் முர்சலீன் வாயிலாஹி பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே இனிய குழந்தைகளே தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் என்ற ஆர்எஸ்டி நிறுவனத்தின் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் சூரத்துல் லைல் என்ற அத்தியாயத்தின் அர்த்தங்களை பார்க்க போகிறோம் இது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிசனுடைய மக்கா வாழ்க்கை என்பது இறக்கில் உள்ள மக்கிய அத்தியாயம் இதனுடைய லைல் அப்படின்னு சொன்னால் இரவு அப்படின்னு அர்த்தம் இதிலே மொத்தம் இருபத்தோரு வசனங்கள் இருக்கின்றன இந்த அத்தியாயத்தையும் தொடங்கும்போது அல்லாஹ் மூன்று விதமான சத்தியங்களை செய்கிறான் பாருங்கள் ஒல் லைலி இதா எகுஷா மூடுகின்ற இரவின் மீது சத்தியமாக இதா எகுஷா என்றால் இரவு மூடிக்கொள்ளுகின்ற போது ஒன் நஹாரி இதா தஜல்லா பிரகாசம் வெளிப்படுகின்ற நேரத்தில் உள்ள அந்த பகல் நேரத்தின் மீது சத்தியமாக ஒமா வல் உன்சா ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதன் மீது சத்தியமாக இப்படி மூன்று சத்தியங்களை செய்துவிட்டு அல்லாஹ் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் இன்ன சாயக்கும் லஷத்தா மனிதனா மனிதனே உன்னுடைய முயற்சிகள் பலவிதமாக இருக்கின்றன என்று இறைவன் சொல்கின்றான் இதை சொல்வதற்கு எதற்காக மேலே சொன்ன மூன்று விஷயங்கள் மேலே சத்தியம் அண்ணா மனிதனுடைய முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன அதாவது இப்படி எதிர்த்திசையில் இருக்குது ஒருவன் இந்த ரூட்டில் போகிறான் ஒருவன் இந்த ரூட்டில் போகிறான் அதை சொல்கிறது தான் இறைவனுடைய நோக்கம் ரெண்டும் முரண்பட்ட திசைகள் ஒருவன் கிழக்கே போனால் ஒருவன் மேக்க போகிறான் அதனால் இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக மூடுகின்ற இரவின் மீது சத்தியமாக வெளிச்சம் தருகின்ற பகல் மீது சத்தியமாக மூடுறதுங்கிறதுக்கு நேர் ஆப்போசிட்டு வெளிப்படுத்தி காட்டுவது இரவுக்கு நேர் எதிர்ப்பதம் பகல் அதற்கடுத்து ஆணின் மீது சத்தியமாக ஆணை படைத்திருப்பதன் மீது சத்தியமாக பெண்ணை படைத்திருப்பதன் மீது சத்தியமாக ஆணுடைய படைப்பும் குணமும் சுபாவமும் பண்பும் வேறானது பெண்ணுடைய படைப்பும் சுபாவமும் வேறானது ஆணுடைய தோற்றம் வேறு பெண்ணுடைய தோற்றம் வேறு ஆணுடைய வெளி உறுப்புகளுக்கும் பெண்ணுடைய வெளி உறுப்புகளுக்கும் வித்தியாசம் உண்டு ஆணுடைய உடலின் உள் உறுப்புகளுக்கும் பெண்ணுடைய உடலின் உள் உறுப்புகளுக்கும் வித்தியாசம் உண்டு ஆணுடைய சுபாவத்துக்கும் வித்தியாசம் உண்டு பெண்ணுடைய சுபாவத்துக்கும் வித்தியாசம் உண்டு சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் உளவியல் ரீதியான வேறுபாடுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளன முப்பது வகையான உளவியல் வேறுபாடுகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்றன அதையெல்லாம் சொல்வதற்கு இங்கே நேரம் போதாது இப்படி ஆண் பெண் இரவு பகல் என்ற மூடிக்கொள்ளுகின்ற வெளிச்சப்படுத்துகின்ற என்ற முரண்பட்ட மூன்று விஷயங்களை இறைவன் சொல்கின்றான் இரவு ஒன்று பகல் ஒன்று ரெண்டு ஆண் பெண்ணுங்கிறது இரவு பகலும் சேர்ந்து ஒன்று ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒன்று மூடுகின்ற வெளிச்சப்படுத்துகின்ற அப்படிங்கிறது ஒன்று ஆக மொத்தம் மூணு வகையான சத்தியம் மூணு முரண்பட்ட பொருட்கள் மீது சத்தியம் தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் செய்துவிட்டு உங்களுடைய முயற்சிகளெல்லாம் பலவாறாக இருக்கின்றன எப்படி பலவாராக இருக்குது நேரு முரண்பட்ட மாதிரி இருக்குது ஆணையும் பெண்ணையும் மாதிரி இருக்குது எப்படின்னா ஃப அம்மாமன் ஆதா வத்தா வத்த கபில் ஹசனா ஃபசனியஸ் லில் யூஸ்ரா இது ஒரு முயற்சி அதாவது யார் தர்மம் கொடுக்கின்றானோ வத்தகா இன்னும் இரையச்சத்துடன் நடந்து கொள்ளுகின்றனோ வசத்த கபில் ஹொசுனா நல்லவற்றை யார் உண்மையாக்குகிறானோ அதாவது சொர்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் நல்லது ஹொசுனா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா சொர்க்கத்தை உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொண்டவன் அர்த்தம் அதாவது தான தர்மம் கொடுத்தா செல்வம் குறையலாம் ஆனால் சொர்க்கம் கிடைக்குமே என்று நம்பி கொடுக்குறான் இரையச்சத்துடன் நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் சில இழப்புகள் ஏற்படலாம் ஆனால் சொர்க்கம் கிடைக்குமே என்று சொர்க்கத்துக்காக இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்களை எல்லாம் தாங்கி கொண்டு ஒரு மனிதன் உண்மையை உண்மையின் அடிப்படையிலே வாழ்வான் என்றால் அவன்தான் முதல் மனிதன் கொடுக்கிறான் இரையச்சத்துடன் நடந்து கொள்கிறான் சொர்க்கத்தை உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொள்கிறான் இவனுக்கு என்ன கிடைக்கும்னா சொர்க்கத்தை அடையும் வழியை அவனுக்கு நாம் எளிதாக்கி தருவோம் சொர்க்கத்தை அடையும் வழியை அவனுக்கு நாம் எளிதாக்கி தருவோம் இது ஒரு முயற்சி ரெண்டாவது முயற்சி அம்மாமம் பகில சிலர் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் யார் கஞ்சத்தனம் செய்கின்றானோ வஸ்தகுனா அல்லாவெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த காசு பணம் மட்டும் எனக்கு போதும் நீ தேவையில்லை சொந்தக்காரன் தேவையில்லை மச்சினே தேவையில்லை நாத்தனா குழந்தையாக தேவையில்லை மாமியார் தேவையில்லை மாமனார் தேவையில்லை ஏன் சில பெண்களுக்கு கணவரே தேவையில்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க பணத்தை மட்டும் மாதம் மாதம் அனுப்பிடுங்க ஒஸ்தகுனா இந்த பணத்தை கொண்டு மட்டுமே தன்னை போதுமாக்கி கொள்ளுகின்றவன் கஞ்சத்தனம் செய்கிறான் யாருக்கும் கொடுப்பதில்லை தான தர்மம் கொடுப்பதில்லை ஒரு யாசகனுக்கு கொடுப்பதில்லை மாமனார் மாமியாரை கவனிப்பதில்லை அல்லது பெற்றோரை கவனிப்பதில்லை அண்ணன் தம்பிகளை அரவணைப்பதில்லை அக்கா தங்கச்சிகளை அரவணைக்கிறதில்லை எல்லாம் இந்த பணம் இது எனக்கு போதும் இதுவே போதும் இப்படி யார் கஞ்சத்தனம் செய்து அந்த பொருளை தனக்கென வைத்து கொள்ளுகின்றனோ வஸ்தக்னா மேலும் யார் நன்மை இறைவன் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பொய் என்று மறுக்கின்றானோ நன்மை செய்தால் நற்கூலி கிடைக்கும் தீமை செஞ்சால் தண்டனை கிடைக்கும்னு ஒரு எல்லா ஒரு நெறிமுறை வச்சுருக்கிறான்ல இந்த நெறிமுறைகளை எல்லாம் மறுத்து இந்த உலக வாழ்க்கையே சதம் இதில் கிடைக்கிற பணம்தான் பெருசு யாரும் எனக்கு தேவையில்லை என்று யார் வாழ்கின்றானோ ஃபசன் உயர் சிறு ஹூலில் நரகத்துக்கு செல்லும் வழியை அவனுக்கு நாம் எளிதாக்குவோம் அவன் ஈஸியாக நரகத்துக்கு போயிடுவான் ஓமா யுகினி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா இந்த உலகத்தை விட்டு அவன் இடம் மாறி இன்னொரு உலகத்துக்கு போகும்போது அவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றாது அவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றாது என் அழகாக இறைவன் சொல்கிறான் பாருங்கள் இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் பலவிதமான முயற்சிகள் ஈடுபடுகிறார்கள் மேலே சொன்னால்ல இன்ன சாயக்கும் லஷத்தா ஒரு கூட்டம் தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு நல்ல காரியம் ஹலாலான வியாபாரம் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் சம்பாதிக்கிறது இப்படி நல்ல வழிகளையே முயற்சித்து கொண்டிருக்கிறது காரணம் கேட்டால் ஏனப்பா நீங்கள் தப்பு செய்வதில்லை என்று கேட்டால் சொர்க்கம் கிடைக்கணுமில்ல அல்லாஹுக்கும்தான் நின்று பதில் சொல்லணும்ல அந்த பயந்தான் எங்களை தவறு செய்ய விடாமல் நேரிய வழியிலே செலுத்துகிறது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் பணம் மட்டுமே எனக்கு போதும் முற்றார் திரையர்கள் யாரும் தேவையில்லை என்று யாருக்கும் செலவு செய்யாமல் பணம் 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 என்று பணத்தை மட்டுமே சேகரித்து கொண்டிருக்கிறது சில பேர் வீட்டுக்கே வராமல் எப்போ பார்த்தாலும் வியாபாரம் வியாபாரம் கடை கடை கடைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க மனைவி மக்களை கண்டுக்கிடவே மாட்டாங்க பதினோரு மணிக்கு வர்றது காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஓடிடுறது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற அழகை அவங்க பார்த்ததில்லை ஒரு நாளும் பிள்ளைங்க தூங்கினதுக்கப்புறம் தான் வருவாங்க பிள்ளைங்க முழிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க இப்படி ஒரு வாழ்க்கை பணம் 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 என்று வக்கேத பபில் ஹோசனா அல்லாஹ் இப்படி அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை இவர்கள் பொய் என்று நினைத்து கொண்டு பணம்தான் எல்லாம் என்று எண்ணிக்கொண்டு அதிலேயே தங்களுடைய முயற்சிகளை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரெண்டு விதமான முயற்சியாளர்கள் அதாவது இவர்கள் இருளை போன்றவர்கள் இவர்கள் இருளை போன்றவர்கள் இவர்கள் வெளிச்சத்தை போன்றவர்கள் தர்மம் கொடுக்கின்றவர்கள் இவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் எளிதாக கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அந்த சொர்க்கத்தை அடையலை அவங்க இயல்பாகவே வாழுகிறார்கள் காலையில் எழுகிறார்கள் தொழுகிறார்கள் பொய் சொல்கிறதில்ல கடைக்கு போகிறாங்க மனைவி மக்களுக்கு என்ன சாப்பிட்டீங்களா வச்சிங்களான்னு அவங்கள அரவணைச்சி பேசுகிறாங்க ஹலாலான பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிறகு தோகை தொழுகிறாங்க மனைவி மக்களோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க சந்தோஷமாக அளவுளாகுகிறார்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிறாங்க அவங்களை மனமுகப்பத்தாக சந்தித்து பேசிக்கிறாங்க இப்படி இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்போ இலகுவாக சொர்க்கத்தை அடைகிறார்கள் ஃபசனியுலில் யூஸ்ரா இன்னொரு கூட்டமோ பணம் 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 பணம்னு அதிலேயே அலைஞ்சு சொந்தக்காரங்களை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் அந்த பணம் மட்டுமே போதும் என்று கருதி கொண்டு வாழ்கிற ஒரு கூட்டம் கஞ்சத்தனம் செய்து சேகரித்து வைக்கிற ஒரு கூட்டம் அதுவும் நரகத்துக்கு எப்படி போகுதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகலை ரொம்ப பெரிய பாவங்களையெல்லாம் செய்து நரகத்துக்கு போகலை இந்த மாதிரியான எளிதான செய்வதற்கு எளிதான சின்ன சின்ன பாவங்கள் அப்படியே பண்ணி 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 ஈஸியாக நிறகத்துக்கு போய்டுது ஃபசனி யசிரி ஹூலிஒசுரா ஒமா யோனி அனு ஹுமா லுஹா தரத்தா அவன் இந்த உலகத்திலிருந்து மறுமை உலகத்துக்கு புறப்பட்டு போய் நரகத்திலே கடந்து புரளும் போது இந்த காசு பணத்தை கொண்டா கொடுத்தா அவன் தப்பிக்க முடியும் காசுபணம் அவனை ஒருபோதும் காப்பாற்ற போவதில்லை அதுக்கடுத்து இன்னா அலைனா லல் ஹுதா நேர்வழி காட்டுதல் என்பது நம்மீது தான் கடமையாக இருக்குது நம் மீது நேர்வழி காட்டுவது நிச்சயமாக நேர்வழி என்பது நாம் காட்டக்கூடிய தான் நேர்வழி நாம் சொல்கிறோம் இந்த வழியில் தேர்ந்தெடுத்துக்கோ இந்த வழியை தேர்ந்தெடுக்காதேன்னு சொல்கிறோம் ஆனால் அவன் கேட்குறது இல்லை ஓ இன்னல் அனாலல் ஆகிற தவல் ஊலா நமக்குத்தான் இந்த உலகமும் சொந்தம் மறுமை உலகமும் சொந்தம் அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அவங்களை இந்த உலகத்துக்கு வர வச்சிருக்கிறேன் வர வச்சு சொன்னேன் நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மறுமை உலகத்தில் நல்லா இருக்கலாம்னு சொன்னேன் இப்படியெல்லாம் போனால் மறுமை உலகத்தில் நீ வந்து தான் ஆக முடியும்னு சொன்னேன் இந்த உலகம் எனக்குள்ளது தான் ஆகிரத்து எனக்கு உள்ளது தான் அந்த ஆகிரத்தை அடைகிறதுக்கு இந்த உலகத்தில் நீ இப்படி தான் வாழணும்னு சொன்னேன் ஆனால் என்னுடைய இந்த உலகத்துக்கு நீ வந்து நீ மனம் போன போக்கில் வாழ்ந்து அந்த என்னுடைய உலகத்துக்கு வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற உலகமும் நமக்கு தான் சொந்தம் ஆகரத்து நமக்கு தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஃபந்தர்துக்கும் நாரந்தலல்லா நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் நாரந்தலல்லா கொதித்து எரிகின்ற நரகத்தை இப்படியெல்லாம் தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிறீர்களே கொதித்து எரிகின்ற நரகத்தை நான் உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் அந்த நரகத்துக்கு யார் போவானா உண்மைகளை புறக்கணித்துவிட்டு இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் பொய் என்றும் ஆகிரத்தையும் பொய் என்றும் கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதன்தான் துர்ப்பாக்கியம் உள்ள மனிதன்தான் அந்த நரகத்துக்கு செல்ல போகிறான் வசையு ஜன்னபுகல் அத்கா இரையச்சம் உள்ளவனோ நரகத்தில் இருந்து வெகு தூரத்துக்கு அவன் தள்ளி வைக்கப்பட்டு விடுவான் நரகம் எங்கே இருக்கும் இறையச்சம் உள்ளவன் அதுக்கு பக்கத்தில் கூட போக மாட்டான் அவன் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டு விடுவான் இறையச்சம் உள்ளவன் என்றால் யார் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் மறுபடியும் இறைவன் சொல்கின்றான் ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன அவன் கொடுக்கிறான் இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுகிறான் பாருங்கள் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லதி உத்தி மாலகுயத்த ஜக்கா அவன் தன்னை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தர்மங்களை கொடுக்கின்றான் ஒமாலியாக இன் இந்நிலமத்தின் துஜுசா அவன் யாருக்கும் பிரதி உபகாரம் செய்ய வேண்டிய நிலையில் இல்லாத போதும் தர்மம் கொடுக்கின்றான் அதன் கொடுத்தது இல்லப்தியகா வஜிகி ரம்பிகி லாயலா உயர்ந்த தன்னுடைய இறைவனின் திருப்தியை நாடித்தான் அவன் தர்மம் கொடுக்கின்றான் வல சௌஃபையர்தா நிச்சயமாக அந்த இறைவனும் இவனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவான் திருப்திப்பட்டு கொள்ளுவான் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த அத்தியாயத்தில் கூறுகின்றான் இந்த கடைசியாக சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது பாருங்கள் நரகத்திலிருந்து வெகு தூரத்தை நிறுத்தி வைக்கப்படுவான் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த வசனங்கள் இறைக்க ஒரு பின்னணி உண்டு அதனால் பிலால் லதியோ தாஹுத்தலான் அவர்கள் மக்காவிலே கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருந்தார்கள் பாலைவனத்தினுடைய சுடு மணலில் அவர்களை மல்லாக்க படுக்க வைத்து நெஞ்சிலே பாறாங்கலை தூக்கி வைத்து நீ ஈமானை விட்டுவிடு இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொன்னார்கள் சாட்டையால் அடித்தார்கள் வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியாமல் புரள முடியாதவர்களால் புரள வேண்டும் என்று நினைத்தால் நெஞ்சிலே பாறாங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் அஹத் 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 என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள் எதற்காக நீங்கள் அஹது அஹது என்று சொன்னீர்கள் என்று பின்னால் சஹாபாக்கள் ரொம்ப நாள் கழித்து வருடத்தில் கேட்டபோது சொன்னார்கள் இதைவிட ஒரு வார்த்தை அவர்களை வெறுப்புக்கு ஆளாக்கும் என்றால் நான் அதைத்தான் சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு எதிரிகளுக்கு ரொம்ப வெறுப்பூட்டியது அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா சிலவர்கள் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் ஒரு முறை தோழர்களே உங்களில் யாராவது பிலாலை அந்த அடிமை பிலாலை காசு கொடுத்து வாங்கி அவரை விடுதலை செய்வீர்களா அப்படி விடுதலை செய்வீர்களானால் அவர் சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே இருப்பார் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் அறிவித்தார்கள் அப்போது அதற்கு உரிய வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்களாக இருந்தவர் ஹசரத் வுபக்க சித்தீக் அதித்தலானும் உபபக்கர் சித்திக் கஜையர் தாவுத்தலானவர்கள் பிலாலுடைய எஜமான போய் சந்தித்து பிலாலை எனக்கு தந்து விடுங்கள் அதற்கு பகரமாக நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க நான் தர்றேன்னு சொன்னார் அவர் சொன்னார் வேணுமுனே பிலாவை இவர் வாங்கி விடுதலை செஞ்சிடக்கூடாது பிலால் நம்மட்ட அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே பல மடங்கு விலை வைத்து சொன்னார் பிலாலுடைய எஜமான் அபுபக்கர் சித்திகரதையோ தாத்தலானவர்கள் அவன் சொன்ன அந்த பல மடங்கு விலையை கொடுத்து பிலாலை பெற்றுக்கொண்டார்கள் விடுதலை ஆகும்போது அந்த அபுபக்கர் சித்திகனுடைய பணத்தை பெற்றுக்கிட்டு பிலாவை அபுபக்கர் சித்திக்கிட்ட ஒப்படைக்கிறார் இல்லையா பிலாலுடைய எஜமான் அப்போது பிலாலுடைய எஜமான் சொல்கிறாரு இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து இந்த விழாவை அடிமையை வாங்கிட்டிய கருப்பு இனத்துக்காரரை ஒரு காசுக்கு கூட அவர் பெருமதிக்க பெருமதி கிடையாத மதிப்புள்ளவர் கிடையாத அவரை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டியப்பா என்று சொல்லும்போது அவ்வக்கர் சித்திக் கதையுள்ளான்னு சொன்னார்களாம் இதைவிட இன்னும் உயர்ந்த விலையை நீ அவருக்கு சொன்னாலும் கூட அதை கொடுத்து விழாலை நான் வாங்குவேன் என்று சொன்னார்களாம் அவன் சொன்னான் அப்படியானால் வாங்கி நீ என்ன பண்ண போகிற இந்த அடிமையை விழாவை வாங்கி என்ன பண்ண போகிற உடம்பெல்லாம் காயம் கருப்பினத்தை சார்ந்தவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாட்டார் அடிமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தோற்றத்துக்குன்னு ஒரு தனி வில இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கு தனி விலை இருக்குது கடினமான வேலைகளை செய்ய முடியும் அந்த அடிமையால் என்றால் அவருக்கு தனியான இன்னொரு ஒரு விலை இருக்குது விழாவில் ஆள் கருப்பு கடின வேலைகளை செய்ய முடியும் ஆனால் இப்போ அவருக்கு வந்து அடிவட்டு உதவட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு உடம்பெல்லாம் காயமாக இருக்குது கொஞ்ச நாளைக்கு ஒரே வேலையை செய்ய முடியாது அப்படிப்பட்ட இந்த அடிமையை இவ்வளவு காசு கொடுத்து நீ வாங்குற என்று கேட்கும்போது அவ்வப்பர் சித்திக் கதையுதானோ சொன்னார்கள் அவரை நான் விடுதலை செய்வதற்காக வாங்குகிறேன் சொன்னார்கள் வேலை வாங்கிறதுக்கு இல்லை அவரை விடுதலை செய்கிறதுக்காக வாங்குகிறேன் அவன் விளை வெளத்து போயிட்டான் என்னடா இது இவ்வளோ பெரிய காசு கொடுத்து வாங்கி வேலை வாங்க மாட்டாரா விடுதலை பண்ணிடுவாரா ஆமாம் உடனே அவன் எண்ணிக்கொண்டான் அப்படியானால் இந்த விழாலு அந்த அபுபக்கருக்கு ஏதோ ஒரு உபகாரம் செய்திருக்கிறார் அதுக்கு பதில் உபகாரம் செய்வதற்குத்தான் விழாவை வாங்கி இவர் உரிமை விடுறாரு இல்லைனா இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து வாங்கிற அளவுக்கு அவுபக்கர் ஒன்றும் முட்டால் கிடையாத என்றான் அப்போது தான் நல்லா இந்த வசனத்தை இறக்கிறவள் என்றான் ஒமாலி அகதின் மின் இழமத்தின் துஜுசா பிரதி உபகாரத்துக்காக வேண்டியவர்கள் தர்மம் கொடுக்க மாட்டார்கள் இல்லாமல் அந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் எதற்காக வாங்கி விடுதலை செய்தார்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் சொன்ன சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறான்னா வல சௌ ஃபயர்தா இவர்களை போன்றவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுவான் என்று முடிக்கின்றான் அல்லாவுடைய திருப்தியை நாடி தர்மம் கொடுப்போமானால் எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வோமானால் நம்மையும் அல்லாஹு தாலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே